ஹாய் நன்பாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லேட்டஸ்டான புது வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் நன்பாஸ் வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன்பாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து திரும்பி வர அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ரியல்மி சி டூட அன்பாக்சிங் பார்த்தோம் இப்போ வந்து ரியல்மி இது வந்து சி த்ரீ இது நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பழைய மாடல் தான் ஆனால் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் இருக்கிற வேரியன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது இது வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்பில்டு வேரியண்ட்டு இப்போ நம்ம இது இதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் அப்புறம் இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அதுக்கு வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இன்றைக்கி ரியல்மி சி த்ரீயோட அன்பாக்ஸிங் பார்க்க போகிறோம் பாக்ஸில் சைடில் பார்த்திங்கன்னா ரியல்மி சி த்ரீ எழுதிருக்கு கீழே பார்த்திங்கன்னா மேட் இன் செயினை தான் போட்டிருக்கு அப்புறம் பின்னாடி கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்கு மெயினான ஹைலைட்டட் ஸ்பெசிஃபிகேஷனுங்க இது வந்து த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி பில்டோட வேரியண்ட்டு இங்கேயும் அவ்வளோதான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் சின்ன ஒரு பாக்ஸ் எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது ஆஸ் யூஸ்வல் தான் உள்ளுக்குள்ளே வந்து இஜெக்டிங் பின்னு வரும் சிம் இஜெக்டிங் பின்னு அப்புறம் வந்து யூசர் மேனுவலு அந்த மாதிரி சின்ன சின்ன புக்குங்க வரும் ஆனால் பேக் கேஸ் வரல இதில் இதான் மெயின் ஹேண்ட் செட்டு இதான் அப்புறம் பார்க்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் இருக்குது இது வந்து டென் வாட் அடாப்டர் தான் இது இது வந்து சார்ஜரு கேபிள் நல்லா மோட்டாவே இருக்குது ஆஸ் யூஷுவல் எல்லா ரியல்மி ஃபோனுக்கு வர மாதிரி தான் இருக்குது லோ பட்ஜெட் மொபைலுங்களுக்கு இப்போ வந்து இதெல்லாம் சைடில் வச்சுட்டு நம்ம மெயின் மொபைல் அன்பாக்ஸ் பண்ணலாம் கவர் ஓப்பன் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா ப்ளூ கலரு நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது மொபைலு ஷைனிங் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது மேட் ஃபினிஷிங் மொபைல் மாதிரி இருக்குது இது அது சூப்பராக இருக்குது முன்னாடி பஞ்ச் ஹோல் ஸ்க்ரீன் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டனு பின்னாடி வந்து டூவெல் கேமரா இருக்குது ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது கீழே சின்னதாக ரியல்மி பிராண்ட் போட்டிருக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது அப்புறம் யூஎஸ்பி கேபிள் சார்ஜிங்குது அப்புறம் ஆடியோ ஜேக்கு சைடில் வால்யூம் அப்பட்டுன்னா மேலே பார்த்திங்கன்னா சிம் ட்ரே இருக்குது

MediaTek processor இது இப்போ நம்ம இதோடய அபோட் ஃபோனில் போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அபோட் ஃபோனில் போயாச்சு இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் சேம் தான் கெகா ஹெட் போட்டுருக்கு போட்டிருக்கு அப்புறம் வந்து 3GB RAM 32GB தேர்ட்டி டூ ஜிபி இன்பின் போட்டிருக்கு ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா டென்னு ஓரியோ இதான் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனு இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை வெறும் ஃபேஸ் லாக் மட்டும் தான் இருக்குது ஃபேஸ் லாக் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது இங்கே பாருங்கள் ஏன்னா குயிக்காக ஓப்பன் ஆகுது இப்படி வச்சவொடனே ஓப்பன் ஆகுது நல்லா குயிக்காக ஆக்சஸ் இருக்குது ஃபேஸோட ரெக்கக்னிஷனு இப்போ வந்து நம்ம இதோட மியூசிக் செக் பண்ணலாம் ஸ்பீக்கர் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா நான் மொபைலோட ரிங்டோனே ப்ளே பண்ணுறேன் இது ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது பெட்டராகவே இருக்குது இப்போ வந்து நம்ம கேமரா பார்க்கலாம் பின்னாடி எரியர் கேமரா பார்த்திங்கன்னா டுவெல் பிக்சல் ப்ளஸ் டூ மெகா பிக்சல் டெப்த்து எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் தௌசண்ட் எயிட்டிபி போர்ட்ரேட்டும் இருக்கும் பியூட்டியும் இருக்குது இதெல்லாம் சாம்பிள் இமேஜஸுங்க இதிலிருந்து எடுத்தது அவுட்டோர் இமேஜஸ் இதெல்லாம் பாங்க இதெல்லாம் போர்ட்ரேட் மோடு சூப்பராகவே இருக்குது ஃபோட்டோஸு டுவெல் கேமரா இருக்குது இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கலாம் ஃப்ரண்ட் கேமராவை பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் ஸ்க்ரீனில் ஃபைவ் மெகா பிக்சல் செல்ஃபி போர்ட்ரேட் அண்ட் பியூட்டி இருக்குது இதில் எடுத்த சாம்பிள் இது வந்து நான் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நைட் மோடில் எடுத்தது அதாவது நைட்டில் எடுத்தது இது வந்து போர்ட்ரேட் மோடு நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது பட்ஜெட்டுக்கு தகுந்த குவாலிட்டி இப்போ இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி வித் டென் வாட் சார்ஜர் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும் சார்ஜிங்கு அவ்வளோதாங்க இதோட அன்பாக்சிங் ஓவரால் மொபைலோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஃபோன் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்குது ஏன்னா எல்லா ஃபோனுக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த ஃபோன் சூப்பராக இருக்கு இது இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சினா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் இன்றைக்கான அன்பாக்சிங் வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் எந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம் அப்புறம் இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் என்ன டைப்பான கண்டென்ட்டான வீடியோஸ் வேணும் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாக்ராம் பேஜ் இருக்குது அதுக்குள்ளே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஷுராக நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுற வீடியோஸை நான் ஷூராக உங்களுக்கு கண்டித்து செஞ்சு காண்பேன் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ நம்ப ஒன்று புது வீடியோவில் சந்திக்கலாம் டில் தென் பை சைனிங் ஆஃப் முகமது யாசின்